வெல்கம் டு தாராஸ் ஃபுல் ஃபிசிக்ஸ் மிஸ் லெவல் ஸ்டாண்டர்ட் 11 தினேஷ் 6 ஏபிஎல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி கணக்கு 10 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். படத்தில் காட்டியுள்ளபடி நிறைகள் M1, M2, M3 அமைந்துள்ளன. இவ்வமைப்பால் புள்ளி ஓவில் ஏற்படும் ஈர்ப்பு புலத்தை காண்க. நிறைகள் M1 = M2 எனில் புள்ளி ஓவில் ஈர்ப்பு புலத்தில் ஏற்படும் மாறுபாடு யாது? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். படத்தில் காட்டியுள்ளபடி நிறைகள் M1, M2, M3 சமைந்துள்ளன. சில படம் கொடுத்துருக்காங்க, நிறை வந்து M1, M2, M3 இப்படி இருக்குது. சிவ் அமைப்பால் புள்ளி ஓவில் ஏற்படும் ஈர்ப்பு புலத்தை காண்க. இந்த அமைப்பால் புள்ளி ஓவில் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு புலம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈர்ப்புலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த புள்ளி ஓ இந்த அமைப்பால் புள்ளி ஓவில் ஏற்படக்கூடிய ஈர்ப்புலம். செகண்ட் ஒன்று என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, நிறைகள் M1 = M2 எனில், நிறைகள் M1 = M2 அப்படின்னா சமமாக இருந்துச்சுன்னா புள்ளி ஓவில் ஏற்படும் ஈர்ப்பு புலத்தில் ஏற்படும் மாறுபாடியாது. இந்த புள்ளி ஓவில் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு புலத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், புள்ளி ஓவில் ஈர்ப்பு புலம் கண்டுபிடிப்போம். சி வெக்டர் சீக்வல் டு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நம்ம தேர்ல பார்த்துருக்கோம், அதில் ஃபார்முலா என்ன, இ வெக்டர் சீக்வல் டு -gm/r² × r². இப்போ இதில் வந்து என் மதிப்பு மட்டும் எடுத்து எழுதினீங்கன்னா E = gm/r². ஓகே, இப்போ இந்த M1 நிறையால் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு புலம் என்னென்னா E1, புள்ளி ஓயில் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு புலம் என்னென்னா E1. இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் அச்சு, ஓகே, நேர்குறி எக்ஸ் அச்சு திசை, அதனால் ஐ கேப் திசை வந்து ஐ கேப் ப்ளஸ் ஐ கேப். இந்த M2 நிறையால் ஏற்படக்கூடிய புள்ளி ஓயில் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு புலம் என்னென்னா E2. இது வந்து எதிர்குறி எக்ஸ் அச்சு திசை, அதனால் மைனஸ் ஐ கேப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து M3. செம்த்தின் நிறையால் ஏற்படக்கூடிய ஈர்ப்புலம் வந்து E3. இது வந்து நேர்குறி ஒய்எச் திசை, அதனால் அதோட அழகு விக்டர் என்ன, ஜே கேப். ஓகே, இப்போ இது மூணையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதானேன்னா இந்த அமைப்பால் புள்ளி ஓவில் ஏற்படும் ஈர்ப்பு புலம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். E1 E⃗ = இதில் E⃗ தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். E⃗ = E1 i-cap -E2 i-cap +E3 j-cap. ஓகே, எப்படி எழுதிக்கோங்க. இப்போ வந்து என் மதிப்பு E1 E2 E3 வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். C1 E = gm/r² E1னா gm1/r². R வந்து இங்கே வந்து A அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். இப்போ R கூடியதில் A போடணும். இப்போ A² வரும், gm1/a² i-cap -E2 gm2/a² i-cap +E3 gm3/a² j-cap. ஓகே, சில வந்து g/a² வந்து காமனாக இருக்குது, அது வந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், g/a² m1 i-cap இதில் வந்து -M2 i-cap இதுலேருந்து +M3 j-cap அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணிங்கன்னா g/a² i-cap வந்து காமனாக இருக்குது, ஸோ வெளியே எடுத்துட்டிங்கன்னா m1 - m2 × i-cap அப்படின்னு சொல்லி கிடைக்கும், +M3 j-cap. ஓகே, அதுக்கப்புறம் g/a², அதாவது இதுதான் என்னென்னா E⃗ = g/a² ப்ராக்கெட் m1 - m2 × i-cap +M3 j-cap புள்ளி ஓவில் இல்லை ஈர்ப்பு புலம், புள்ளி ஓவில் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு புலம் சீரமாக கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து M1 = நிறைகள் M1 = M2 அப்படின்னு இருந்ததுன்னா புள்ளி ஓவில் ஏற்படும் புள்ளி ஓவில் ஈர்ப்பு புலத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். M1 = M2 அப்படின்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், சார் வந்து E′ சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம். E′ = E′ வெக்டர் = g/a² செம்மன் இருக்க கிடையத்தில் M2 போட்டுக்கோங்க. M2 - M2 × i-cap plus
m3 j cap. Substituted by a square, m2 minus m2, 0. So, when the term 0 y room, plus m3 j cap. So, in final energy, g divided by a square into m3 j cap. So, e dash vector is equal to g divided by a square into m3 j cap. So, m1 is equal to m2. Puli O will air putakudia, irpulum dinana. E dash vector is equal to g divided by a square into m3 j cap. So, the question is, நிறைகள் m1 is equal to m2 எனில் புள்ளி O வில் ஏற்படும் ஈர்ப்பு புலத்தில் ஏற்படும் புள்ளி O வில் ஈர்ப்பு புலத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஈர்ப்பு புலத்தில் ஏற்படும் மாறுபாடு டெல்டா E வெக்டர் = E வெக்டர் - C dash வெக்டர். C வெக்டர் = என்ன? G / A squared * m1 - m2 * I cap + m3 j cap. சோ அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் E dash வெக்டர் என்ன? G / A squared * m3 j cap. சோ இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம். சரி அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஜி டுபேஸ்கோட் சின்ட்டு எம் ஒன் மைனஸ் எம் டூ ஐக்கப் சி கூட மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. ஜி டுபேஸ்கோட் வந்து உள்ள கொண்டு ஜி டுபேஸ்கோட் எம் த்ரீ ஜேக்கப் சரி அப்புறம் இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஜி டுபேஸ் மைனஸ் ஜி டுபேஸ்கோட் எம் த்ரீ ஜேக்கப் ஸோ இது ரெண்டு கட் ஆயிரும். ஸோ இப்போ மீனிங் என்ன கிடைக்கும்? ஜி டுபேஸ்கோட் இன்ட்டு எம் ஒன் மைனஸ் எம் டூ ஐக்கப் அடுத்துட்டு கிடைக்கும். சிதானனா ஈர்ப்புலத்தில் ஏற்படும் மாறுபாடு. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு இருந்த எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருந்த ஆன்சர் வந்து எடுத்துழுதுவோம். ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்க்குள்ள ஆன்சர் கொடுக்கப்பட்ட அமைப்பால் புள்ளி ஓவில் ஏற்படும் ஈர்ப்பு புலம் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜி டு பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு எம் ஒன் மைனஸ் எம் டூ டைக்கர் ப்ளஸ் எம் த்ரீ ஜேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருந்து. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? நிறைகள் எம் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ எனில் புள்ளி ஓவில் ஈர்ப்பு புலத்தில் ஏற்படும் மாறுபாடு சின்ன கிடச்சிருந்து. டெல்டா இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜி டு பை ஏ ஸ்கொயர் சின்ட்டு எம் ஒன் மைனஸ் எம் டூ ட்ரை கேப் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் எம் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ எனில் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருந்து? இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜி டு பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு எம் த்ரீ ஜே கேப் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்துக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 10 வந்து முடியுது. தேங்க்யூ.